வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமாக கோவப்படுற ஒருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டி லிவர். ஒருத்தவங்க வந்து கோவப்படுறாங்கனாலே அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் பருமனாக இருக்காங்க, நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உணவு கிடையாது, நல்ல எண்ணெய் கிடையாது சாப்பிட்றதெல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக இருக்கிறதுலே உடம்புல ராஜ உறுப்பினர் கேட்டிங்கனாக்கா லிவர். இந்த லிவரை நம்ம சரியாக பயன்படுத்திக்கலை, நம்ம காப்பாற்றிக்கலை அப்படின்னாக்கா பல வியாதிகள் வரும். ஃபஸ்ட் அடி வாங்குறது பேன்க்ரியாஸ் சுகர் லெவல் வந்துடும். பேன்க்ரியாஸ் அடி வாங்கிச்சுனா பிபி, பிபி வந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனாக்கா டோட்டலாக மூளை டேமேஜ். இப்படி வரிசையாக உச்சி முதல் பாதம் வரை எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ராஜ உறுப்பாகியே இந்த லிவரை நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். இந்த ஃபேட்டி லிவர்லேருந்து எப்படி பார்த்துக்கலாம், நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த லிவருக்கு தான் உண்டு. நம்ம லிவரை வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அப்போது இதுக்கெல்லாம் நிறைய மெடிசன்ஸ் இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிளான ரெண்டே ரெண்டு ரெமடியில் நம்ம இதை வந்து ஃபேட்டி லிவரை சூப்பராக்கிடலாம். ஒன்று ஒரு ஜூஸ், அதாவது காலையில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி ஜூஸை வந்து நம்ம வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டு நம்ம ஜூஸாக வெறும் மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி போடுங்க, கொத்தமல்லி உள்ளே போடுங்க, கொஞ்சோண்டு புதினாவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஜூஸ் அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி கொஞ்சோண்டு லெமன் புளிஞ்சிக்கிட்டு நீங்கள் டெய்லி வந்து கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். அதாவது பிளாக் சால்ட் இல்லைன்னா ராக் சால்ட் போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கலாம். அந்த தூள் உப்பும் போட வேண்டாம் சரிங்களா. கொஞ்சோண்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டால் ஜூஸ் மாதிரி ஆயிரும், அதெல்லாம் குடிக்கிறதுக்கே ஒரு பக்காவாக இருக்கும். இந்த பிளாக் சால்ட் போட்டிங்கனாக்கா அந்த நம்ம டீ நகரில் நம்ம வெளியே வெளியே எங்கேயோ வெளில போகும்போது ஒரு ஜூஸ் குடிப்போம், லெமன் ஜூஸ், அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுமாரி ஒரு 15 days நம்ம கண்டினியூஸாக குடிச்சு வந்தோம்னா ஃபேட்டி லிவர் போயிடும். ஸோ அப்போ இது ஒரு ரெமெடி. இன்னொரு மருந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, முக்கியமாக இந்த ரெண்டே ரெண்டு பவுடர் தான், ஆடாதோட பவுடர் இருக்கு இல்லையா, இந்த ஆடாதோட பவுடர் வந்து ஒரு 100 gram, கரஞ்சீரகம் வந்து 50 gram, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஆடாதோட பவுடர் 100 gram, கரஞ்சீரகம் வந்து 50 gram, ரெண்டே மிக்ஸ் பண்ணி பவுடராக வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஜூஸ் குடித்த பிறகு ஒரு 10 minutes to 15 minutes கழித்து இந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிட வேண்டியதான். அதேமாதிரி நைட்டு படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா, வித்தின் 1 month ஃபேட்டி லிவர்லாம் சூப்பராக குறைஞ்சி இந்த லிவர் வீக்கம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் குறைஞ்சி நல்ல ரத்தத்தையும் உருவாக்கி கொடுக்கும். கெட்ட கொழுப்பையும் நல்ல கொழுப்பையும் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் அழகாக சொருக்க ஆரம்பிச்சிடும். லிவரில் இருக்கக்கூடிய சொரியாசிஸ்லேயே சொல்லுவாங்க, மேலே பார்த்திங்கன்னா வேக்குற மாதிரி அப்படியே படிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து லிவரையே பார்த்திங்கனாக்கா அது அழகாக புதுப்பிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த ஆடாதோட பவுடருக்கும் ப்ளஸ் கரஞ்சீரகத்துக்கும் உண்டு சரிங்களா. ஸோ நான் சொன்ன அந்த ரேஷியோவில் அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த காலையில மாலையிலையும் இல்லைன்னா நைட்டு நம்ம அதை போட்டு கஷாயம் மாதிரி குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப நாள் தேவையில்லை, அதிகமாக ஒரு மாதம் எடுத்த 30 days எடுத்தாலே போதுமான விஷயம் தான், ரீஃப்ரெஷ் ஆகிடும். இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியூச்சர் டேஸில் நம்மளுக்கு எதாவது பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நமக்கு வந்து சோர்வடைகிறமோ பிரச்சனையாக இருக்குதோ நம்ம இதை கொஞ்சம் ஒரு பவுடர் போட்டு நம்ம காய்ச்சி குடித்தாலே போதுமான விஷயந்தான். உங்கள் லைஃப் லாங் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு மாதத்துலேயே உங்கள் லிவர் பல பலன் புதுசாக ஆகிடும். ஸோ எல்லா உறுப்பு ராஜ உறுப்பு சரி பண்ணிக்கிட்டோம்னாக்கா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து போடுங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால் ஃபேட்டி லிவரை போக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று, இந்த ஜூஸ் காலையில் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி வந்து புதினா, கொஞ்சோண்டு லெமன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ராக் சால்ட் இல்லாட்டினா பிளாக் சால்ட் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் மாதிரி காலையில் ஒரு 10 days to 15 days குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டி லிவர் அழகாக அதை நல்லா பிடிச்சிட்டு கல் மாதிரி கூட ஃபேட்டி லிவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் அந்த ஜூஸு. அதோடு இந்த மெடிசன் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது, பத்தியம் கிடையாது, நோ சைட் எஃபெக்ட். ஸோ இயற்கைக்கு எதுவுமே வந்து நம்ம சைட் எஃபெக்ட் கிடையாது, அதனால் இதை செஞ்சு பயன்பெறுங்கள். இன்றைக்கி வந்து ஃபீமேல் மேல் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஃபேட்டி லிவர், ஃபேட்டியில் இருக்கவங்களும் ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, வேலைகளை சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, தூக்கமே வராது அவங்களுக்குலாம். ஸோ இதெல்லாம் வந்து அழகாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.